கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பெருமையோடு ஓட கடவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நம்முடைய அவைக்குரிய வாழ்க்கையிலே நாம் படுகிற பாடுகள், உபத்திரம், பாரம் ஒரு மனிதனை அழுத்தக்கூடியது. பாரம் ஒரு மனிதனை தேவ உறவை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாரப்படுகிறவர்கள் எல்லாரும் தேவனை பார்க்க முடியாதபடி அந்த பாரத்திலே முழுகி விடுகிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள் காணப்பட வேண்டியது ஆத்ம பாரம். இந்த உலகம் நிலையற்றது, மனிதர்களும் நிலையற்றவர்கள். ஆனால் ஜனங்கள் அழிந்து போகிறதை குறித்து, மக்கள் கெட்டு போகிறதை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த ரட்சிப்பை குறித்து நாம் ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை குறித்து நாம் வாழ்கிற பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள், பெண் பிள்ளைகள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியம், தேவனுடைய மனுஷரும் சரி, தேவனை அறியாத மனுஷர்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் பாரத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தர் நம்முடைய பாரத்தை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பாரமான யாவற்றையும் நாம் தள்ளிவிட்டு ஸ்தோத்திரம். பாரங்களை தள்ளுகிற ஒரு அனுபவக்குள்ளாய் நாம் போக வேண்டும். பாரத்தை நாம் சுமக்கக்கூடாது. சங்கீதம் 55 சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், 5:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க வேண்டும். இன்னைக்கு பாரத்தை நாமளே சுமந்து கொண்டு இருப்போமானால், நாம் சுமந்து பாரத்தினாலே நாம் வேதனையும் வியாதிகளும் மன கவலைகளும் வந்து நம்மளை ஒடுக்கிவிடும். பாரங்களை கடவுளுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்கள் மேலே என் பாரத்தை வைக்கிறேன், நான் பாரத்தோடு வாழ்வதும் உடைய திட்டமில்லை. ஒரு குடும்பத்தில் ஒருவர் வியாதியோடு இருந்தால் அந்த வியாதி நிமித்தம் அந்த குடும்பம் பாரமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் திருமணமாகி குழந்தை இல்லை என்றால் அவர்கள் பாரத்தோடு இருப்பார்கள். ஒரு வாலிபர் படித்துட்டு வேலை வாய்ப்பு இல்லை என்றால் வேலை கிடைக்கவில்லை என்று பாரத்தோடு இருப்பார். இந்த பாரங்களை தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போமானால், ஆண்டவரை நம்பி ஜெபம் பண்ணுவோமானால், கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய பாரத்தை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். புலம்பல் புஸ்தகத்திலே ஒரு வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3:7 நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலை அடைத்தார், என் விலங்கை பாரமாக்கினார். இன்னைக்கு அநேகர் வீட்டிலே கைதிகளைப் போல கட்டப்பட்டு இருக்கிறார்கள். எங்கும் புறப்படாதபடி அவர் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தரை சார்ந்து கொண்டவர்களுக்கு, கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தவர்களுக்கு, கர்த்தரை தன் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தார். ஒவ்வொரு நாளும் நம் உலகத்திலே வாழும்போது அநேக பாடுகளும், அநேக வேதனைகள், அநேக கஷ்டங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைக்க வேண்டும். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறவர்கள் இந்த உலகத்திலே அநேகர் சாதித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அநேகர் சரித்திர மனிதர்களாய் மாறியிருக்கிறார்கள். மத்தேயு புஸ்தகம் 11:28
வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு, அப்ப நமக்குள் காணப்படுகிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்பிக்கை இல்லாதபடியும் கூட செயல்படும் மாதிரி நமக்குள் எண்ணங்கள் தோன்று கொண்டிருந்தாலும், நடக்கவே நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்தாலும், லாசரோடு மரித்து போயிருந்தார்கள் அவருடைய சகோதரி, கண்ணீரோடு இருந்தீரானால் இப்படி நடந்திருக்காது, மரித்திருக்க மாட்டார் என்று ஆண்டவராக இயேசுவிடத்தில் அவர்கள் சொன்னபோது, ஒரே வார்த்தையினாலே லாசருவே வெளியே வா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு அற்புதங்களை செய்தார். பாரங்கள் மாற வேண்டும் என்றால், பாரங்கள் மனிதனை விட்டு விலக வேண்டும் என்றால், தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள் செயல்பட வேண்டும், அவர்களுக்குள் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய பாரங்களை அவர்கள் சுமக்கிறபடியினால், யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி அவர்களே சுமந்து 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 ஒவ்வொரு நாளும் கடந்து கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்து இந்த உலகத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பண பிரச்சனைனால, வியாதினால, குடும்ப பிரச்சனைகள், தேவனை அறியாமல் தங்களை அறிந்து கொண்டிருப்பதனால்தான் பிரச்சனை. பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம், தேவனுக்குள் பாரமாக மாறினார்கள். தேவன் என்ன நினைக்கிறார், தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார் என்று அதே தங்களுடைய வாழ்க்கையில் பாரமாக எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் அவர்கள் தேவனுடைய பாரத்தை நிறைவேற்றினார்கள். நாமும் இந்த உலகத்திலே காணப்படுகிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே அநேகர் குடியினாலே குடும்பங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. பாவத்தினாலே, பாவ கட்டினாலே அநேகரும் மாட்டி சிக்கிக்கொண்டு தங்களை ஸ்தோத்திரம் பாவ பிடியிலிருந்து விடுதலையாக முடியாதபடி அநேகர் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களை நினைத்து பிறருக்காக ஜெபிக்கும்படியாக, பிறருக்காக ஸ்தோத்திரம் நம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்படியாக தேவன் நம்மளை தெரிந்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நெகேமியா புஸ்தகத்தில் 2:2, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்னென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுத்திகரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதபடி எப்படி என்றேன். அவர் வாழ்கிற நாட்களிலே அந்த நகரத்தை குறித்து, ஜனங்களை குறித்து அவரவருக்கு ஒரு பாரம். நெகேமியாவுக்கு ஏசாயா தீர்க்க தரிசிக்கு பாரம், ஆபிரகாமுக்கு சோதோம் குமர பட்டணம் அழிவதை குறித்து பாரம், இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக இருக்கிறது, தேவ கோபத்துக்கு இரையாக இந்த பட்டணங்கள், இந்த உலகம் இருக்கிறது. இந்த அக்கினியினால் அழியப்போகிற இந்த உலகத்தை தேவனாகிய கர்த்தர் நம் மூலமாய் ஒரு பெரிய அறுவடையும் ஆத்துமா ரட்சிப்பும் கொண்டு வரும்படியாக ஜனங்களை குறித்து நமக்குள் ஒரு பாரம் உண்டாகட்டும். அநேகர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அநேகர் படுத்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் குடித்து தங்கள் குடும்பங்கள், தங்களுடைய பிள்ளைகளோடு மனைவிகளோடு அவர்கள் சமாதானமாய் இருக்கவில்லை. விக்கிரகத்தினாலே தேசம் சீர்கொட்டி கொண்டிருக்கிறது. பாவம் எங்கும் மனிதர்கள் பாவ பிடியில் பிடிக்கப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம் வாழ்கிற பகுதியிலே ஜனங்களை குறித்து ஒரு பாரம் நமக்குள் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்வராய் சுற்றி திரிந்தது போல ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும், விசுவாசிகளும், தேவனுடைய பிள்ளைகளும் நன்மை செய்கிறவர்களாகும். தேசத்திலுடைய இருக்கிற அநேக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குகிற பரிசுத்தவான்கள் எழும்பும்படியாக, தேவன் கிரியை செய்யும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்திலே செய்வாராக. இந்திய தேசத்துக்காக அநேகர் பாரப்பட்டு பரிசுத்தவான்கள் தேசத்துக்காக வந்து வாழ்ந்து சரித்திரமாக அவர்கள் மரித்து இந்த மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் இருக்கிற பகுதியிலே நாமும் சாதித்தவர்களாக, அநேகரை ஆதாயப்படுத்தினவர்களாக,
அநேகரை தேவன் நித்திய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக நம்முடைய ஜீவியமும் நம்முடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையும் எடுத்துக்காட்டாக மாறும்படியாக நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஸ்தோத்திரம் பக்குவப்படுத்துவாராக. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியை மறித்தார்கள். அவர்களுக்குள் தேவனாய கர்த்தர் ஆத்தும பாரத்தை ஊற்றினார். இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் குடும்ப பாரத்தோடு, உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பாரத்தோடு இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நியமித்திருக்க ஓட்டத்தை நாம் பொறுமையோடு ஓடக்கடுவோம். நமக்கு ஒரு ஜனங்களை குறித்து பாரம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். பரிசுத்த தெய்வம் நம்முடைய பாரத்தை ஸ்தோத்திரம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார், தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், வியாதியை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய எல்லா ஸ்தோத்திரம் சோதனைகள் எல்லாவற்றையும் அவர் சகித்து நமக்காக அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். நாம் கண்ணீரோடு ஜெபித்து நம் தேசத்தை மறுரூபப்படுத்துவோம், நம்முடைய பட்டணத்தை மறுரூபப்படுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் கிரியை செய்கிறதை நம்முடைய கண்களும் சொந்த ஸ்தோத்திரம் ஜனங்களும் பார்க்கும்படியாக, அநேகர் ரட்சிக்க முடியாதபடி உன் தேவன் எங்கே என்று சத்துரு நம்மை சொல்லுகிறதை, உன் தேவனாய கர்த்தர் கிரியை செய்கிறதை ஜனங்கள் பார்க்கும்படியாக நாம் ஜபத்திலும் உபவாசத்திலும் தேவனை தேடுகிறதையும் நாம் பாரப்படுவோம். தானியேல் பாரப்பட்டதினால் உபவாசத்தை ஜபம் பண்ணினார். மோசே பாரப்பட்டதினால் 40 நாள் ஜபம் பண்ணினார். எஸ்தர் அந்த ஜனங்கள் அழிகிறதை குறித்து பாரம் உண்டானதினால் உபவாசம் இருந்து 3 நாள் ஜபம் பண்ணினார்கள். நாமும் அப்படியாக ஸ்தோத்திரம் உபவாசம் இருப்போம், கருத்தாய் ஜெபிப்போம். எலியாவை போல பாடுள்ள மனுஷனாய் நாம் இருந்தாலும் கூட கருத்தாய் ஜெபிப்போமானால் கர்த்தர் நமக்காக இறங்கி யுத்தம் செய்து தேசத்திலே அசைவாடி தேசத்தை மறுரூபப்படுத்துவார். நம்மளுடைய பாரங்கள், குடும்ப பாரத்தை நாம் எடுத்து போட்டு தேசத்தை குறித்து பாரம் நமக்கு உண்டாகட்டும். இயேசு அறியாத ஜனங்களை குறித்து பாரம் உண்டாகட்டும். விதவைகள், தாய் தகப்பனை இழந்து தவிக்கிற பிள்ளைகள், ஊனமுற்ற பிள்ளைகள், இவ்வளோ பேர் இந்த உலகத்தில் பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாரங்கள் அகற்றும்படியாக அவர்கள் பாரத்தை தேவனாய் கர்த்தர் மாற்றி தெய்வத்தினுடைய சமாதானம் சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாகும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய பாரங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, அருமையான இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே விசேஷமாக ஆண்டவரே அப்பா பாரத்தை தள்ளி விட்டு உம்மை நோக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் விரும்புகிறதை செய்யும்படியாக நீர் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் பாரத்தை ஆண்டவரே எங்கள் இருதயத்திலே நீர் வைத்து எங்கள் தேசத்தை மறுரூபப்படுத்துங்கப்பா. எங்களை சுற்றி இருக்கிற ஆண்டவரே ஜனங்கள் அழிந்து விடாதபடி, எங்களை சுற்றி இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் குடும்பங்கள் அழிந்து விடாதபடி, கர்த்தாவே ஸ்தோத்திரம் நோவாவின் நாட்களை நடந்தது போல மனுஷகுமார நாட்கள் நடக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நித்திய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே மறுரூபப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் வருத்தத்தோடு ஆண்டவரே அநேகர் வாழ்ந்து வருத்தப்பட்டு மறித்து ஆண்டவரே போய்விடாதபடி வருத்தங்களை மாற்றுகிற தெய்வத்திலே தங்களை ஒப்பு கொடுத்து உம்மை தேடும்படியாக கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டுமாய் ஆண்டவரே உம்முடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏக்கங்கள் விருப்பங்கள் எங்களுக்குள்ளே உண்டாக்குற தெய்வமே,
உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நெகேமியாவுக்கு உண்டான அந்த பாரம், ஏசிய தீர்க்க தரிசனிக்கு ஆண்ட தீர்க்க தரிசிக்கு உண்டான பாரம், ஆபிரகாம் நினைவு பட்டணத்தை குறித்து ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு சோதம் குமரவை குறித்து உண்டான ஒரு பாரம், யோனாவுக்கு நினைவு பட்டணத்தை குறித்து ஒரு பாரத்தை உண்டாக்கி நீர் அனுப்பினது போல, ஆண்டவரே அப்போஸ்தலருக்கு உண்டான ஒரு பாரம் எங்களுக்குள்ளே உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரம் கூடர்ந்து வழிநடத்தட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.